வேப்பூர் வந்த உடனே இந்த பவுடர் நீங்க போட்டீங்கன்னா சுத்தி நாலு பேர் உங்க மேல ஏசி காத்து அடிக்கிற மாதிரி தான் வீடியோ பாத்துவாங்க. இதையும் நம்பி வீட்டுல குழந்தைங்களை பவுடர்லயே குளிப்பாட்டுவாங்க. சரி, இல்ல அதிக வெயிலுக்குள்ள போறது நாம குறைச்சிக்கணும். இல்ல சார், என் வேலையே வெயில பாக்குறது தான், நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்றது. அதுவும் குறிப்பா சில வீட்டுல பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்னதா வேர்க்கூர் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றதுனால வணக்கம். நம்ம ஊர்லாம் சம்மர் வந்துட்டா போதும், டிவி ஆன் பண்ணாலே விளம்பரங்களா சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க. அப்படி குழுகுழு ஏசி ஆஃபர்ல இருந்து சோப்பு தேய்க்கும் போது அப்படி ஐஸ் கட்டி வச்சு தேய்க்கிற மாதிரி எல்லாம் விளம்பரம் காட்டுவாங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள ஒண்ணுதான் பவுடர் விளம்பரம். வேப்பூர் வந்த உடனே இந்த பவுடர் நீங்க போட்டீங்கன்னா சுத்தி நாலு பேர் உங்க மேல ஏசி காத்து அடிக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ காட்டுவாங்க. இதையும் நம்பி வீட்டுல குழந்தைங்களை பவுடர்லயே குளிப்பாட்டுவாங்க சில பேர். இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்றதுனால வேப்பூர் குறையுமா இல்ல கூடுமா, இதனால வேற ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம அந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த வேப்பூர்னா என்ன சார்? இந்த வேர்க்குருவை ஹீட் ரேஷ் அப்படிம்பாங்க. ஜென்ரலாவே நம்ம உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த வேர்வை சுழிப்புகள் வேர்வே உருவாகுது. இந்த வேர்வை அப்படின்னு நம்ம தோல்ல ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி நம்ம உடம்புல ஒரு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி இது ஆவியாகிறதுனால நம்ம உடம்போட டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல இருக்கு. வெயில் காலத்துல நம்ம உடம்புல அதிகமா டெம்பரேச்சர் வர்றதுனால வேர்வை சுழிப்புகளும் அதிகமா வேர்வையை உருவாக்குது. இந்த வேர்வையெல்லாம் ஆவியாகிறதுக்கு நம்ம வழிவிடணும். ஆனா நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா காட்டன் துணி யூஸ் பண்ணாம பாலிஸ்டர் துணி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போடுவாங்க, கலையில கேப் போடுவாங்க, நெத்தியில பேண்டு, கையில பேண்டு, பெல்ட் எல்லாம் ரொம்ப டைட்டா போடுறது, ஜாக்கெட் ரொம்ப டைட்டா போடுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது இந்த வேர்வை வெளியே போக முடியாம உள்ளேயே இந்த வேர்வை இருந்துக்கும். அதுவும் ரெண்டு தோல் உரையக்கூடிய இடம், அதாவது நம்ம கழுத்தோட தோல் பட்டை இல்ல நம்ம ஆம்பிட் இல்ல நம்ம இன்னர் அஸ்பெக்ட் ஆஃப் தைஸ் நம்ம தொடையோட உள்பகுதியிலையும் ரெண்டு தோல் உரசும் போது இந்த வேர்வை சுழிப்புகளோட வெளியே வரக்கூடிய போர்ஸ் வந்து ஓட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிடும். இதனால வேர்வை வெளியே போக முடியாம உள்ளேயே வேர்வை தங்கிரும். இன்னும் ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பவுடர் போடுவாங்க இல்ல திக்கா ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போதும் இந்த வேர்வை சுழிப்புகள் வெளியே வரக்கூடிய போர்ஸ் எல்லாம் அடைக்கிறதுனாலையும் நமக்கு வேர்க்குரு பிரச்சனை வரலாம். இதனால அங்கிருந்து சின்ன சின்ன வீக்கங்களா இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும், ஒரு சிலருக்கு இன்ஃபிளமேஷன் ஆகி ரெட் கலர்ல இருக்கும், ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி சலம் வச்சு நமக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும். இதை தான் நம்ம வேர்க்குரு ஆர் ஹீட் ரேஷன் சொல்றோம். இதனால ஒரு சிலருக்கு ரொம்ப இரிட்டபிளா இருக்கும், அப்படி நமக்கு அரிப்பு இருக்கும். இதுதான் இந்த வேர்க்குருனால வரக்கூடிய தொந்தரவுகள். சரிங்க சார், அப்ப டிவில விளம்பரத்துல காட்டுற மாதிரி நான் பவுடர் யூஸ் பண்ணா அந்த வேர்க்குரு எல்லாம் சரியாகும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேர்க்குரு வருவதற்கே ஒரு முக்கியமான காரணம் அதிகமா பவுடர் யூஸ் பண்றதும் திக்கா ஆயின்மெண்ட் யூஸ் பண்றதும் தான். இந்த பவுடர் யூஸ் பண்றதுனால லைட்டா ஸ்மூத்தா இருக்கக்கூடிய எஃபெக்ட் உருவாகுமே தவிர இது இன்னும் உங்களுக்கு வேர்வை துறப்பிகளோட அந்த போர்ஸ் அடைக்கிறதுனால வேர்க்குரு அதிகமாகுமே தவிர நமக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்ப இந்த வேர்க்குரு நான் எப்படிதான் சார் சரி பண்ணட்டும் கேட்டீங்கன்னா, முதல் பாயிண்ட், இந்த வேர்க்குரு தானாவே சரியாயிடும். அது உருவான ஒரு வாரத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே குறைஞ்சிரும். ஆனா அதுக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அதிக வெயிலுக்குள்ள போறது நாம குறைச்சிக்கணும். இல்ல சார், என் வேலையே வெயில பாக்குறது தான், நான் என்ன பண்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க போடக்கூடிய துணி காட்டன் துணியா இருக்கணும், லூஸா இருக்கணும், காற்றோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாவோ இல்ல பாலிஸ்டர் துணியோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வேர்க்குரு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மூணாவது, நம்ம உடம்போட வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை நம்ம குளிச்சாலே இந்த வேர்வை அதிகமா உருவாகிறது குறையும், அதனால வேர்க்குரு உருவாகிறதும் குறையும். நாலாவது, பவுடர் ஆயின்மெண்ட் இது மாதிரி அதிகமா யூஸ் பண்றதை நம்ம குறைச்சிக்கணும். இதெல்லாம் அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம்னா வேர்க்குரு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர குறையாது. ஏசி யூஸ் பண்றதுனாலயோ ஃபேன் யூஸ் பண்றதுனாலயோ கூட நம்ம உடம்போட டெம்பரேச்சரை நம்ம குறைக்கலாம். இந்த மாதிரி வேர்க்குருனால நமக்கு ரொம்ப அரிப்பு வருதுன்னா அது அதிகமா சொரியறதை நம்ம குறைக்கணும், இல்லாட்டி நமக்கு செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால சில காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ பவுடர் யூஸ் பண்றது, அதுவும் குறிப்பா சில வீட்டுல பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்னதா வேர்க்குரு இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு ரேஷஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இந்த பவுடர்ல உள்ள துகள்கள் எல்லாம் மூச்சு குழாய்ல போறதுனால அலர்ஜி ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு இருமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சோ பவுடர் யூஸ் பண்ணோம்னா வேர்க்குரு அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நன்றி.